ஹாய் நண்பர்களே, வணக்கம். நான் ஆர்கே பேசுகிறேன். ஆர்கேனா என் பேர் ஆர்க் பேந்திரேன். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற ஆளுண்ட ஆப்ஷனை கொடுங்க. அப்போதே வந்து நான் போகிற நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். இந்திய கிரிக்கெட் அணியில் பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு விதமான கேப்டன்கள் வந்து இருந்திருக்காங்க. ஆனால் வந்து நம்ம இந்திய கிரிக்கெட் அணியில் வந்து ஃபஸ்ட்டு யார் வந்து இந்திய கிரிக்கெட் அணிக்கு கேப்டனாக இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஜி கே நாயுடு அவர்களே வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்திய கிரிக்கெட் அணிக்கு வந்து தேர்வு செய்யப்பட்ட முதல் கேப்டன். அவர் பார்த்தீங்கன்னா அவர் வந்து டைரக்டாக வந்து அவர் வந்து தேர்வு செய்யப்படலை. அதுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து அந்த 1932 வந்து அதாவது இந்தியாவும் இங்கிலாந்தும் ஃபஸ்ட்டு வந்து ஒரு மேட்ச் வந்து டெஸ்ட் மேட்ச் விளாட்றாங்க. இந்திய அணி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து டெஸ்ட் அணி விளாடுறதுக்கான ஒரு தகுதியை வந்து பெற்றதுன்னா 1932 அந்த காலகட்டத்தில் வந்து இந்தியாவும் இங்கிலாந்தும் ஒரு ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து விளாட்றாங்க. அதுக்கு வந்து யாரை வந்து கேப்டன் கேப்டனாக போடணும்னா போர்பந்தர் மகாராஜா அவரை வந்து கேப்டனாக வந்து போடுறாங்க. அது துணை கேப்டனாக பார்த்தீங்கன்னா சான் ஷியாம் சிங் என்பவரை வந்து துணை கேப்டனாக வந்து போடுறாங்க. ஆனால் அணிக்குள்ளே வந்து பல்வேறு கருத்து வேறுபாடு வந்து ஏற்படுது. எங்களுக்கு வந்து போர்பந்தர் மகாராஜா வேணாம், சான் ஷியாம் சிங் வேணாம் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து வேறுபாடு வந்து ஏற்படுது. அதனால் வந்து அந்த கருத்து வேறுபாடை நீக்கிறதுக்காண்டி எனக்கு இது சி கே நாயுடு அவர்களை வந்து கேப்டனாக வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. சி கே நாயுடு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளூர் மற்றும் முதல்தர கிரிக்கெட் போட்டியில் வந்து பல்வேறு விதமான போட்டிகளில் வந்து சதம் மற்றும் இரட்டை சதம் போன்ற இதை வந்து அடித்து அப்போ வந்து ஒரு திறமை வாய்ந்த ஒரு நபராக இருந்திருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்திய கிரிக்கெட் அணிக்கு வந்து முக்கியமான ஒரு கேப்டனாக இவர் வந்து திகழ்வார் அப்படின்ற அடிப்படையில் வந்து இவரை வந்து கேப்டனாக வந்து அப்போ வந்து தேர்ந்தெடுத்துட்டாங்க. அப்படி வகையில் பார்த்தீங்கன்னா இந்திய கிரிக்கெட் அணிக்கு முதல் கேப்டன் பார்த்தீங்கன்னா சி கே நாயுடு. அவர் வந்து 8வது வயதில் வந்து அந்த கேப்டன்ஷிப்பை வந்து எடுத்துக்கிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா 37வது வயதில் வந்து இந்திய கிரிக்கெட் அணிக்காக வேண்டி முதன் முதலாக வந்து கேப்டன்ஷிப்பை வந்து எடுத்துக்கிட்டாரு. அப்படி முதன் முதலாக வந்து நம்ம இந்திய அணி வந்து யார் உடனே டெஸ்ட் விளாண்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து உடனே விளாண்டுச்சு. முதல் முதல்ல வந்து இந்தியா இங்கிலாந்து டெஸ்ட் மேட்ச்சே முதன் முதல்ல வந்து விளாண்டது. அதில் வந்து தலைமையேற்றர்னு பார்த்தீங்கன்னா ஜி கே நாயுடு தான் வந்து இந்தியா சார்பாக தலைமையேற்று இருந்திருக்காரு. இது போன்ற பயனுள்ள தகவல்களை கேட்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க ஆள்ன்ற பட்டனை கொடுத்து கொடுங்க. அப்போதே வந்து நான் போகிற நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகே, பாய்.